வணக்கம். இன்னைக்கு ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஒரு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக வருங்கிறதுக்காக நான் அரைச்சி விட்டுருக்கேன். இது கூட தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க, நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் வறுவலாக செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக வேணும், சப்பாத்தி இட்லி அது மாதிரி நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இறால் வேகிற அளவு மட்டும்தான் நான் தண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு, இன்னும் நல்லா சுருண்டு வரணும். எண்ணெய் நல்லா விட்டதுக்கப்புறம் இறக்கிடலாங்க. ஒரு டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.